எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து வந்தார். தொடர்ந்து அங்கு தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது. அதிமுகவை முடக்க நினைக்கும் ஸ்டாலினின் கனவு ஒருபோதும் பலிக்காது என்றும் அவர் கூறியிருந்தார். தொடர்ந்து எமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஜெயக்குமார். கைது நடவடிக்கையை தொடர்ந்து திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பேசிய அந்த செய்தியாளர் சந்திப்பையும் நீங்க பார்த்திருப்பீங்க. இதிலிருந்து அதிமுகவின் இந்த கர்ஜனையை திமுக எதிர்கொள்ள முடியாமல் அவையிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முன்வைத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை நீங்கள் பதிவு செய்யலாம். கண்டிப்பாக ராகவேந்திரன், நாம் ஏற்கனவே குறிப்பிட்டு கூறியிருந்தோம். நேற்றைய தினமும் அவர்கள் வெளியேற்றப்பட்ட பொழுதும் இதனையே தான் நாம் நமது தொலைக்காட்சியில் ஒளிபரப்பியிருந்தோம். திமுகவினர் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சியை எதிர்கொள்வதற்கு திராணியற்று நிற்கிறார்கள். எதிர்கொள்ள முடியாமல் திராணியற்று நிற்கிற காரணத்தினால் அவர்களை எப்படியாவது வெளியேற்றிவிட வேண்டும் என்று துடிக்கிறார்கள். அந்த துடிப்பினுடைய வெளிப்பாடாகத்தான் இதனை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சிகளுடைய கேள்வி நேரம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஒட்டுமொத்த தமிழக மக்களும் எதிர்பார்ப்பார்கள். ஏனென்றால் ஆளும் கட்சியினர் அவர்களுடைய சாதனைகளை மட்டுமே சொல்லக்கூடிய நிலையில் எதிர்க்கட்சியினர் இருந்தால் மட்டுமே அந்த சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள், மக்களுடைய கருத்துக்கள், மக்களுடைய தேவைகள், ஆளும் கட்சியினுடைய குறைகள், அதே போன்று ஆளும் கட்சி செய்ய தவறி இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் எதிர்க்கட்சி சுட்டி காட்டக்கூடிய இடத்தில் இருக்கிறது. சுட்டி காட்டுகிறோம், அதிமுக நாம் சுட்டி காட்டி வருகிறோம். அப்படி சுட்டி காட்டி விடக்கூடாது. தங்களுடைய அனைத்து உண்மைகளையும் இவர்கள் தோரித்து காட்டி விடுவார்கள். எங்கள் அப்பன் குதிரைக்குள் இல்லை என்பது போல அவருடைய அனைத்து விஷயங்களும் வெட்ட வெளிச்சமாக வெளிப்பட்டுவிடப் போகிறது என்பதற்காக நேற்றைக்கு திட்டமிட்டு சபாநாயகர் அப்பாவு மூலமாக ஒரு நாடகத்தை இந்த விடியா திமுக அரசு அரங்கேற்றி இருக்கிறது. சட்டமன்றத்தில் ஜனநாயகம் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறது. இதனை கண்டித்து தான் எதிர்க்கட்சி தலைவரும் குறிப்பாக அதிமுகவுடைய இடைக்கால பொதுச்செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நேற்றைக்கு அந்த அறிவிப்பினை வெளியிட்டார்கள். ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும். ஜனநாயகத்துடைய மாண்பு சீர்குலைக்கப்பட்டிருக்கிறது. சட்டமன்றத்தில் ஜனநாயகம் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறது. அதிமுகவுடைய துணை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சட்டமன்ற துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு கடிதம் வாயிலாக தெரிவிக்கப்பட்டு தனது கடிதம் வாயிலாக துணைக்கருடா அரக்கோணம் ரவி சபாநாயகருக்கும் சட்டப்பேரவை செயலாளருக்கும் கொடுத்தும் கூட இவற்றையெல்லாம் நிராகரித்து அதன் மீதான கருத்துக்களை எதையும் தெரிவிக்காமல் வேண்டுமென்றே தாங்கள் செய்து வைத்திருக்கிற திட்டங்களை அரங்கேற்ற வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு செயலை நேற்று நிறைவேற்றினார்கள். இதனை கண்டித்து இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதற்கும் அனுமதி தரமாட்டோம் என்றார்கள். அனுமதி தராததும் அவர்கள் விருப்பம். ஆர்ப்பாட்டத்தை உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுப்பது அதிமுகவுடைய விருப்பமாக இருக்கிறது. குறிப்பாக மக்களுடைய பிரச்சனை, சட்டமன்றத்தினுடைய மாண்பு சீர்குலைந்திருக்கிறது, ஜனநாயகம் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறது. அதற்காக கண்டிப்பாக உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். அந்த உண்ணாவிரத போராட்டத்தை நடத்திவிடக் கூடாது என்பதற்காகவும் அங்கு வரக்கூடிய அதிமுகவினரை வந்துவிடக் கூடாது, ஏராளமான கூட்டத்தை கூட்டிவிடக் கூடாது என்பதற்காக பல்வேறு நெருக்கடிகள் குறிப்பாக காவல்துறையினர் வாயிலாக கொடுக்கப்பட்டது. அந்த சிமெண்ட் பாரிகாடுகள் என்று சொல்லப்படுகின்ற மிகப்பெரிய தடுப்புகளை எல்லாம் வைத்து தடுத்து, அதே போன்று இரும்பு தடுப்புகளை வைத்து தடுத்து, காலை முதலே அந்த வள்ளுவர் கோட்டம் பகுதியில் வாகனங்கள் வந்துவிடக்கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக சுமார் 500 போலீசார் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டு அங்கு தீவிரமான ஒரு கண்காணிப்பை போட்டு ஒரு நெருக்கடியை கொடுத்து வந்தார்கள். இந்த தடைகளை எல்லாம் தகர்த்தெறிந்து அதிமுகவினுடைய இடைக்கால பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர் தலைமையில் அந்த உண்ணாவிரத ஒருநாள் அடையாள போராட்டமானது தொடங்கியது. ஏராளமான அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள், கழக நிர்வாகிகள் என பல்லாயிரக்கணக்கானோர் அங்கு திரண்டு குறிப்பாக கருஞ்சட்டை அணிந்து கொண்டு தங்களுடைய எதிர்ப்பு குரலை வலிமையாக பதிவு செய்தார்கள். சட்டமன்றத்தினுடைய மாண்பு செத்துவிட்டது என்று அவர்கள் முழக்கம் எழுப்பினார்கள். காரணம், சபாநாயகனுடைய செயல்பாடு நேற்றைய தினம் அப்படித்தான் இருந்தது. களங்கம் கற்பிப்பதற்காக நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்று ஒற்றை வார்த்தை சொல்லி அவர்களுக்கு காரணமான விஷயங்களை நேரலைப்படுத்திவிட்டு அந்த சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சித் தலைவர் பேசுவதையோ அதிமுகவை உறுப்பினர்கள் பேசுவதையோ அந்த நேரலையை துண்டித்துவிட்டு ஒரு அதாவது என்ன சொல்லணும், முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பது போல ஒரு நேரலையை நேற்றைக்கு செய்தார்கள். அதனையெல்லாம் கடந்து இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தியவர்களையும் கைது செய்தார்கள். கைது செய்து அழைத்து சென்ற பேருந்து இழுக்க முடியாமல் அந்த வள்ளுவர் கோட்டம் அருகிலேயே நின்றுவிட்டது. இப்படிப்பட்ட ஒரு அவலநிலை இந்த விடியா திமுக ஆட்சியில் இருக்கிறது. குறிப்பாக அரசு பேருந்துகளை, மாநகர பேருந்துகளை பராமரிக்க இவர்கள் தவறியிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட அதிமுகவுடைய ஒரு இடைக்கால பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், தமிழக சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சித் தலைவர், முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற குரடா, துணை குரடா, பல்வேறு நிலைகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அந்த பேருந்தில் இருக்கிறார்கள். பேருந்தானது நின்றுவிட்டது.
அதன் பிறகு அதை எப்படியோ தள்ளி தள்ளி அந்த பேருந்தை ஊர்வலியாக ராஜரத்னம் சேரியும் வரை அவர்கள் அழைத்து சென்றிருக்கிறார். தள்ளு 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 என்று பேருந்து தள்ளி சென்று அந்த ராஜரத்னம் ஸ்டேடியத்தை அடைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அவல நிலை இன்றைக்கு அரங்கேற்றப்பட்டிருக்கிறது. பேருந்து இயங்காத பேருந்தை கைது செய்வதற்கு கைது செய்யப்பட்டவர்களை ஏற்றி சென்றிருக்கிறார்கள். அதன் பிறகு அங்கு சென்று அடைத்து வைக்கப்பட்டவர்கள் பேட்டி, அதாவது எதிர்க்கட்சித் தலைவர், தமிழகத்தினுடைய முக்கிய பிரதிநிதி, அதாவது சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சித் தலைவர், இடைக்கால பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், கைது நடவடிக்கைகளை குறித்தும் காவல்துறையினுடைய அத்துமீறல்களை குறித்தும் தமிழக அரசினுடைய பழிவாங்கும் படலம் குறித்தும் ஒரு பேட்டி அளித்துக் கொண்டிருக்கிறார். பேட்டி அளித்துக் கொண்டிருக்கிற போது அந்த பேட்டி அளிக்க முடியாத அளவிற்கு போலீசார் நெருக்கடி கொடுத்து அங்கிருந்த ஊடகங்களை, குறிப்பாக பத்திரிகையாளர்களை, ஒளிப்பதிவாளர்களை அச்சுறுத்தும் விதமாக அவர்களை இழுத்து தள்ளி ஒரு அராஜகத்தை அரங்கேற்றக்கூடிய ஒரு விஷயம் நம்மால் பார்க்க முடிந்தது. ஏனென்றால் ஏற்கனவே கடந்த காலங்களில் திமுகவினருக்கு நடத்தாத போராட்டங்கள் தமிழகத்தில் இல்லை. அவர்கள் எதற்கெடுத்தாலும் போராட்டத்தை முன்னெடுப்பதும் அதற்கு பேட்டி கொடுப்பதும் ஊடகங்களில் வெளியிடுவதும் அது ஒரு நாடகமாகத்தான் கடந்த காலங்களில் பார்க்கப்பட்டது. தற்போது ஒரு ஜனநாயக படுகொலையை கண்டித்து நடத்தப்பட்ட போராட்டம், அதனை வலியுறுத்தி ஒரு பேட்டி கொடுப்பதற்கு கூட இந்த நாட்டின் சுதந்திரம் இல்லை என்றால், எதிர்க்கட்சியினுடைய தலைவருக்கு, முன்னாள் முதலமைச்சருக்கு, அதிமுகவுடைய இடைக்கால பொதுச் செயலாளருக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை என்றால், இவர்களுடைய ஆட்சியினுடைய அந்த சர்வாதிகாரம், குறிப்பாக ஹிட்லருடைய ஆட்சியை விட ஒரு கொடுமையான ஒரு ஆட்சி தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. கருத்து சுதந்திரத்தினுடைய குரல் வளை நசுக்கப்பட்டிருக்கிறது. ஜனநாயகத்தினுடைய மாண்பு பேணி காக்கப்படவில்லை. ஜனநாயகத்தினுடைய குரல் வளையை இவர்கள் பிடித்திருக்கிறார்கள். ஏனென்றால் கருத்து சுதந்திரம், சமூக நீதி என்று எல்லாம் வாய்க்கிறிய பேசிவிட்டு இன்றைக்கு அதையெல்லாம் காற்றில் பறக்கவிடப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் நாம் நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். எதிர்க்கட்சி தலைவர், சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் தனது கருத்தை செய்தியாளர்களுக்கு, ஊடகங்களுக்கு தெரிவிக்க விடாமல் ஒரு காவல்துறையினரை விட்டு இவர்கள் நெருக்கடி கொடுக்கிறார்கள் என்றால், இவர்களுடைய ஹிட்லருடைய சர்வாதிகாரம் என்று சொல்லாமல் வேறு என்ன இதனை சொல்லுவது என்று தெரியவில்லை. அந்த அளவிலேயே இவர்களுடைய செயல்பாடுகள் இன்றைக்கு அரங்கேற்றப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அவருடைய கருத்தை அவர்கள் தெரிவிக்கின்றனர். ஜனநாயக ரீதியில், கருத்து ரீதியாக நீங்கள் எதிர்கொள்ளுங்கள் என்றுதானே, அதற்கு அர்த்தம் அப்படித்தானே செயல்பட வேண்டும். அதனையெல்லாம் விடுத்துவிட்டு இன்றைக்கு ஒரு அச்சுறுத்தலை ஏவுவதும், பத்திரிகையாளர்களை தள்ளுவதும், ஒளிப்பதிவாளர்களை மிரட்டி கீழே தள்ளுவதும், அவருடைய அந்த பொருள்களை, அந்த ஒளிப்பதிவு கருவிகளை, அவருடைய மைக்குகளை இழுத்து தள்ளுவது என்பது எந்த விதத்தில் நியாயம்? காவல்துறையினருக்கு இந்த அதிகாரம் யார் கொடுத்தது? ஜனநாயகத்தினுடைய நான்காவது தூணாக ஊடகங்கள் இருக்கிறது. ஊடகங்கள் கூட ஒரு செய்தியை வெளியிடக்கூடாது என்ற ஒரு நெருக்கடி கொடுத்தால் என்ன செய்வது? நாம் உண்மையிலேயே தமிழகத்தில் தான் இருக்கிறோமா என்கிற ஒரு நிலை தற்பொழுது இருந்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகள் எல்லாம் தங்களுடைய கைப்பாவையாக இருக்கிற காவல்துறையினரை வைத்து இந்த விடியா திமுக அரசு அரங்கேற்ற நினைப்பது உண்மையிலேயே மக்கள் இதற்கு தகுந்த பாடத்தை கொடுப்பார்கள் வரும் காலங்களில் என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மையாக நம்மால் பார்க்க முடிகிறது. உண்மையாக சட்டமன்றத்தில் நடைபெற்ற ஒவ்வொரு விஷயமும் நேற்றைக்கு ஒரு அச்சுறுத்தக்கூடிய விஷயமாகவும், சட்டமன்ற மாண்பை சீர்குலைக்கக்கூடிய விஷயமாகவும், ஜனநாயக படுகொலையமாகவும் நேற்றைக்கு பார்க்கப்பட்டது. அதனுடைய தொடர்ச்சியான வழிகளைத்தான் இன்றைக்கு அந்த எதிர்ப்பு குரலை காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. போராட்டத்தினுடைய ஒரு நிகழ்வாக இன்றைக்கு அவர்களை அச்சுறுத்தி கைது செய்து ராஜரத்தினம் விளையாட்டு மைதானம் எழும்பூரில் கொண்டு சென்று அமருவதற்கு கூட இடம் இல்லாமல் அமர வைத்திருக்கிறார்கள். ஓடாத ஒரு பேருந்தை அணைத்து அந்த பேருந்தில் அவர்கள் ஏற்றப்பட்டு அது நடுவழியிலே நின்ற ஒரு அவலமும் இன்றைக்கு அரங்கேற்றப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட பல்வேறு அவலங்களுக்கு மத்தியில் தான் இந்த கைது நடவடிக்கையே செய்யப்பட்டிருக்கிறது. காவல்துறையினருக்கும் அவர்களுக்கு ஒரு முறையான வழிகாட்டுதல் இல்லை. ஒரு முன்னாள் முதலமைச்சர் எப்படி அவர்கள் கைது செய்து அழைத்து செல்ல வேண்டும் என்பது கூட இல்லை. சாதாரண ஒரு தொண்டர்களுக்கு அழைக்கக்கூடிய மரியாதை கூட கொடுக்கப்படாமல் ஒரு நிலை இருக்கிறது. சர்வாதிகாரத்தினுடைய உச்சம் விதமாக இதனை நம்மால் பார்க்க முடிகிறது. சமூக நல்லிணக்கத்திற்கும் கருத்து சுதந்திரத்திற்கும் வெட்டு வைக்கின்ற விதமாக திமுகவினுடைய செயல்பாடுகள் அமைந்து கொண்டிருக்கிறது. இதை காலம் எப்படி ஏற்றுக்கொள்ளப் போகிறது என்பதை நம்மால் கணிக்க முடியவில்லை. அந்த அளவிலேயே இருக்கிறது. கைது செய்யப்பட்ட இடத்திலிருந்து அதிமுகவினர் எதிர்ப்பு சபாநாயகருக்கும் சட்டமன்றத்துக்கு நிர்வாகம் முழக்கங்களை இட்டு வருகிறார்கள். சட்டமன்றத்தில் நேற்றைக்கு நடந்த அவது அநியாயங்களையும் அதெல்லாம் தோல்வறுத்து காட்டியிருக்கிறார்கள். குறிப்பாக சபாநாயகர் நடுநிலையோடு செயல்படவில்லை என்பதை அவர்கள் துல்லியமாக பேசியிருக்கிறார்கள். எதிர்க்கட்சித் தலைவர் அதனை அனைத்துமே முழுமையாக ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கிறார். ஊடகங்களுக்கு பேட்டிகளை கொடுக்கக்கூடாது என்று பல்வேறு நெருக்கடிகள் கொடுத்து கொண்டிருந்தாலும் கூட அதனையெல்லாம் மீறி அவர் தனது பேட்டியை நிறைவு செய்திருக்கிறார். தொடர்ந்து ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் அதிமுகவுடைய இடைக்கால பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள், அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள், கழக நிர்வாகிகள், தொண்டர் என ஆயிரக்கணக்கானோரை அடைத்து வைத்திருக்கிறார்கள். அவர்கள் அடைத்து வைத்திருந்தாலும் கூட அவற்றை எல்லாம் கண்டு அஞ்சாமல் தொடர்ச்சியாக அந்த ராஜரத்னம் ஸ்டேடியத்திலே, விளையாட்டு மைதானத்திலேயே சபாநாயகருக்கும் சட்டமன்றத்திற்கும் விடியா திமுக அரசுக்கும் எதிராக தங்களுடைய கோஷங்களை முன்வைத்து வருகிறார்கள். தொடர்ச்சியாக அந்த கோஷங்களை நம்மால் பார்க்க முடிகிறது.
நெருக்கடி என்பது இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு நெருக்கடி ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஹிட்லரின் சர்வாதிகார ஒரு போக்கு நம்மால் பார்க்க முடிகிறது. காலை 9 மணிக்கு தொடங்கிய ஆர்ப்பாட்டத்தை அதற்குள்ளாக 2 மணி நேரங்களில் இவ்வளவு பெரிய அச்சுறுத்தலை கொடுத்திருக்கிறார்கள். 10:30 தான் ஆகிறது. அதாவது 1.5 மணி நேரத்தில் அவர்களை கைது செய்து உடனடியாக ஏற்றி சென்று அடைத்துவிட்டு தங்களுடைய லீலைகளை அரங்கேற்றம் செய்து வருகிறார்கள் காவல்துறையினர் வைத்து. இவற்றுக்கெல்லாம் மக்கள் தக்க பாடம் கற்பிப்பார்கள் என்று எதிர்க்கட்சித் தலைவர் குறிப்பிட்டு கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது. ராகவேந்திரன்.